சேலத்தில் போதை மாத்திரை விற்பனை செய்த விவகாரத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சேலத்தில் போதைக்காக தூக்கு மாத்திரை மற்றும் வலி நிவாரண மாத்திரைகளை இளைஞர்கள் பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போது மருந்து கடைகளில் ரசீது இல்லாமல் மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் போதைக்காக மாத்திரை விற்பனை செய்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போதைக்காக பயன்படுத்தப்பட்ட 1100 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த மாத்திரைகளை மொத்தம் விற்பனை செய்து வந்த செல்வராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கோவை சிங்காநல்லூரில் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.